நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. ஏசாயா 40 28 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, அவர் சோர்ந்து போக மாட்டார். நமக்கு நன்மையை கொடுப்பதில் ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டார். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னார், ஆதியாகமம் 15 அதிகாரம், பயப்படாத, நான் உனக்கு மகாபெரி பலனும் கேடகம், அவர் எனக்கு கேடகமா இருக்கிறார், அவர் என்னை காண்கிறார். ஆகார் சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இதியோன் சொன்னார், அவர் சமாதானத்தின் தேவன், எனக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். பக்தன் தாவீது சொன்னார், அவர் எனக்கு பலனானவர், எனக்கு பலன் அவரே. எபிரேயர் 6:10 சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து கொடுக்க அநீதி உள்ள தேவன் அல்ல, மறக்காதவ. இவனுக்கு எத்தனை முறை நான் உதவி பண்றது, இதுக்கு மேல உதவி பண்ணக்கூடாதுன்னு மனுஷன்தான் சோர்ந்துருவான். எத்தனை முறை நானும் மன்னிக்கிறது, இவன் தேற மாட்டான் என்று தகப்பன் பிள்ளை கூட சொல்லலாம். நானும் என்னவோ செஞ்சு பார்த்துட்டேன், ஒன்னும் நடக்கல, வேஸ்ட் இவன் என்று மனுஷன் சொல்லுவான், சோர்ந்து போயிருவான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லையா, எத்தனை முறை ஜபித்தாலும் இதோ கேட்கிறேன்னு சொல்லுகிறவர். ஜபத்தை கேட்பதிலே சோர்ந்து போகாத தெய்வம். எத்தனை வருஷம் பலிபடுத்து வந்த மன்னியும் ஆண்டவரே என்ன மன்னியும் என்று சொன்னாலும் அத்தனை விஷயம் இதோ மன்னிக்கிறேன்னு சொல்லி ரத்தத்தை கொடுத்து மன்னிப்பதிலே சோர்ந்து போகாத தெய்வம். எத்தனையோ விசை பின்வாங்கினாலும் மறுபடி நம்மை உயர்த்துவதில தூக்கி பிடிப்பதில சோர்ந்து போகாத தெய்வம். இப்படி மன்னிப்பதில கொடுப்பதில மனுஷன் சோர்ந்துருவான், ஆனால் நமது ஆண்டவர் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார். ஹல்லேலூயா. என்னை தூக்கி எடுக்கிறவர், எந்த நிலைமை கைவிடாதவர் என்று ஆண்டவருடைய தன்மைகள் எல்லாம் நினைத்து தியானம் பண்ணி ஜபத்தோடு அவர் கர நீட்டப்படுவோம்னு காத்திருக்கிறோம். பாத்தீங்களா, அதுக்கு பெயர் தான் காத்திருப்பது. ஹல்லேலூயா. அப்படி காத்திருக்கிறவர்களுக்கு நெருக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், என்ன வந்தாலும் சரி, இந்த தன்மைகள் எல்லாம் நீங்கள் தியானம் பண்ணி, அவர் கேரக்டரை தியானம் பண்ணி பொறுமையா அவர் கர நீட்டப்பட காத்திருங்க. கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு என்ன நடந்தாலும் என்னத்தான் சம்பவித்தாலும் சரி, அந்த நிலைமையிலும் ஆண்டவரை துதித்து கனம் பண்ணி விசுவாசத்தை விட்டு விலகாதபடி காத்திருங்கள். ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.